எங்க போயிட்டு இருக்கோம்? நான் பீச்ல பீச் சைடு வந்து ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பார்க்கலாம். பசங்க எல்லாருமே வந்து பீச்ல சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். என்னடா சாப்பிட போறோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இங்க வந்து ரொம்ப வெக்ஸா வரானுங்க மகேஷ்லாம். எங்க கூட சுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து கஷ்டப்படுறான். ஏன்னு தெரியல. வந்து ரிச்சி ரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். திஸ் இஸ் அன் ஐஸ்கிரீம் ஷாப். பேசிக்கா பாண்டிச்சேரி பீச் ஆப்போசிட்லயே இருக்கு, ராக் பீச் ஆப்போசிட்லயே இருக்கு. மேபி ஐ திங்க் இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்ப்போம். நம்ம சென்னையில் இந்த மாதிரி பீச் ஒட்டி இந்த மாதிரி பஜ்ஜி ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே கவர்மெண்ட் ப்ராப்பராக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பீச் ஒட்டி ஒரு தனியாக ரோட் போட்டு பக்கத்தில் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி குட். இந்த மாதிரி சென்னையில் கொண்டு வர முடியுமான்னு தெரில, பட் இங்கே இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்டார்டர்ஸும் நிறைய இருக்குது, சாண்ட்விச், பர்கர்ஸ், சமோசா மாதிரி. மேபி இங்கே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ரிச்சி ரிச்சி வந்திருக்கோம். நான் ப்ரைஸஸ்லாம் அஃபோர்டபுளாக இருக்குது. லெட்ஸ் சீ, இது பாதி பாதி எடுத்துக்கலாமா கேட்க சொல்கிறேன். இந்த கடையில் உட்காந்து சாப்பிட போகுதுல, நம்ம பார்சல் வாங்கிட்டு அங்கே போய் சாப்பிட போகிறோம். ட்ராக் பீச்சில் உட்காந்துட்டு சாப்பிட்றது ஒரு சின்ன ஃபீலிங் நினைக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெத் பை சாக்லேட். இதுதான் டெத் பை சாக்லேட். செம்மையாக இருக்குது உண்மையிலேயே, நான் செத்துட்டேன். இதுதான் டெத் பை சாக்லேட் போல. காமெடி காமெடி. பீச்சு செம்ம சில்லுங்க. அதுவும் நைட் டைமில் மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வெறு, லைக் வந்து ரொம்ப ஹீட்டிங்க பாண்டிச்சேரியில். பட் த திங் இஸ் நைட் டைமில் பீச் டைமில் அந்த ராக்ல உட்காந்து செம ஃபீலிங்க. ஸோ பசங்க எல்லாருமே பார்க்கலாம், உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்ற அடி. பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஹே திங்க் பியான் தமிழ், எப்படி இருக்கீங்க? அப்படிங்க, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல நீங்களும் வரீங்க? ஐயோ தெரிலங்க, நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சால் நான் வந்தே இருக்க மாட்டேன். ரிச்சி ரீச்சுக்கு வந்திருக்கோம். கேட்கட்டும், அப்படியே அபோட் டர்ன் பண்ணுங்க. ரிச்சி ரீச் இருக்கும். ஆ, நீங்கள் அப்படியே பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள்லாம் விற்கிது, அதெல்லாம் வாங்கிக்கலாம். வேண்டாம், இப்போ தான் வந்து ஒரு மூணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். பாண்டிச்சேரியில் என்ன ஃபேமஸ்? பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்க வந்து ஆதி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ரோட்டில் வந்து பிஸா கார்னர் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹாட் அண்ட் கட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிபுஷி ஆப்போசிட், அதாவது லக்ஷ்மி ஆட்டோ கிளினிக், புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை பண்ணலாம்.
ரோட் சைடில் பீட்சா புதுசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களே ட்ரை பண்ணி வண்டியை நாங்களே ரெடி பண்ணோம், ஓவனும் நாங்களே ரெடி பண்ணோம். முஸ்லில சீஸ் போட்டிருக்காங்க, நல்லா வந்து ஸ்லிம்மாக இருக்கு. எவ்வளோ ஒன்று நல்லா இருக்கு. ரோட் சைடில் ஒரு பிசா சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரலாம். வேறு என்னென்னலாம் சாப்பிட்ற ஹோட்டல் இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில். ஹண்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ தான் வந்து அந்த பிஸா சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போகிற இந்த ஆக்சுவலாக இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்குது சாப்பிட, நிறைய ட்ரை பண்ணலாம். பீச் ரோடு கிட்டேருந்து கிட்ட இது 1.5 கிலோமீட்டர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசைன்ஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் குசைன்ஸ் இருக்குது, இந்தியன் குசைன்ஸ் இருக்குது. நிறைய சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈவினிங் இறங்கினா மனசார சாப்பிட்லான்னு சொல்லுவேன். அதேமாதிரி பாண்டிச்சேரியில் நீங்கள் நடக்கும்போது கூட மாஸ்க் போட்டுக்கோங்க, போடலன்னா 100 ரூபா ஃபைனு. ம், காலையில் அப்படி தாங்க வாங்கிட்டாங்க. Yeah.